வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் மதுசுனி. இலங்கை அரசின் செயற்பாடுகளுக்கு மிக முக்கியமான அலகுகளில் ஒன்றாக கருதப்படுவது தேசிய முன்னுரிமை திட்டமிடல் என்ற பிரிவு. இந்த பிரிவின் கைகளில்தான் இலங்கை அரசின் செயற்பாடுகளில் எவை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அதிகாரம் உள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து அமைச்சுகளும் தமது செயற்பாடுகளை இந்த பிரிவுகளுக்கு அனுப்பி ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம். அமைச்சர்களின் பிரதான அமைச்சரான பிரதமரின் அதிகாரத்தின் கீழ் இந்த பிரிவு இயங்குவதே இலங்கையில் ஒரு மரபாக இருந்தது. இலங்கை அரசால் August 9 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் இந்த தேசிய முன்னுரிமை திட்டமிடல் பிரிவு பிரதமரின் அலுவலகத்தில் இருந்து செயற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அது மட்டுமல்ல, எங்கிருந்து செயற்படும் என்ற விவரம் கூட கிடையாது. அது அரசு நிர்வாகத்தில் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த பிரிவு எங்கிருந்து செயற்படுகின்றது என்ற கேள்வி பலருக்கு எழுந்தது. இந்த கேள்விக்கு பதில் இலங்கை அரசால் September 25 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் இருந்தது. தேசிய முன்னுரிமை திட்டமிடல் பிரிவு ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இருந்து செயற்படும் என்பதே அந்த பதில். இந்த பிரிவுதான் உள்நாட்டு வெளிநாட்டு வேலை திட்டங்கள், இலங்கையில் செயற்படும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான அனுமதி வழங்கல், அவற்றை நடைமுறைப்படுத்தல் உட்பட பல விஷயங்களை கவனிக்கின்றது. அப்படியான பிரிவு ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இருந்து செயற்படவுள்ளது என்றால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கீழ் இருந்த அதிகாரம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கைகளுக்கு போகின்றது என்று அர்த்தம். இது ஓசைப்படாமல் இலங்கை அரசில் நடந்துள்ள அதிகார மாற்றம். தற்போது இலங்கை அரசை நிர்வகிப்பது பரம்பரை அரசியல்வாதி மஹிந்தவா அல்லது இராணுவ அதிகாரியாக இருந்து ஜனாதிபதியான கோட்டபாயவா என்ற ஒருவித இழுபறி நிலை வெளியே தெரியாத அளவில் அங்கு உள்ளது. நிர்வாகம் மற்றும் அதிகாரம் அனைத்தும் ஜனாதிபதியின் கைகளுக்கு சிறிது சிறிதாக போய்கொண்டு இருக்கின்றது.